Hi friends, welcome to Indian Spices. இன்னைக்கு நம்ம சேனல்ல சில்லி பரோட்டா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. இது இந்த சில்லி பரோட்டாவை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களால் உடனே பார்க்க முடியும். வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பெரிய பரோட்டா ரெண்டு எடுத்திருக்கேன். அது இப்போ சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் நைஃப்லையும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிசர்லேயும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாம் இப்போ அடுத்த பரோட்டாவும் இதேமாரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பரோட்டாவில் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்ட பிறகு இஞ்சி பூண்டு நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் போட்டுக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிட்ட பிறகு வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூட 2 சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு சில்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிட்ட பிறகு கொடை மிளகாய் நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிட்ட பிறகு நான் இதில் சில்லி பவுடர் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். இப்போ இது லைட்டாக வதங்கின உடனே 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர் டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ட பிறகு நம்ம பரோட்டாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பரோட்டா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பரோட்டா கூட அந்த சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதற்கு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ட்ரை ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதற்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேஜ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சில்லி புரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.